புளிச்சோல் ரொட்டி தான் நாங்க புளிச்ச ரொட்டி என்ன சில பேர் பாலப்பழ ரொட்டி இதை வந்து புளிச்சல் ரொட்டின்னு சொல்றாங்க ஆனா பாலப்பழ ரொட்டின்னு சொல்லுவாங்க இதை சரியோ சொல்லுவாங்க இல்ல சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் புளிச்ச ரொட்டின்னு சொல்றோம் நாங்கள் ஓகே இது வந்து அரிசி மா இது வந்து பச்சை அரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சு கிடக்கு அது மற்றது வந்து இது அந்த மா ஓகே இது வந்து அது இந்த குருணி குருணல் அரிசி அரிச்சு அதில் வந்து குருணல் அது ஏதோ புக்க கண்டு விடுவோம் சரி ஓகே அதை விடுவோம் இங்கே வாழைப்பழம் பதிவில் அடுத்தது வாழைப்பழம் இதெல்லாம் பட்டி ரெடியாக வச்சுக்கிறாங்க ஓகே அடுத்து வந்து சீனி சீனியும் எடுத்து வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களோ அடுத்தது வந்து தேங்காய் பால் அதை வந்து புளிஞ்சி நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் இதுக்கு இப்போ இது போ இதுன்றதுக்காக அடுத்தது இதுக்கு வந்து கண்டிப்பாக உப்பு போட வேணும் உப்பு எடுத்துன்னா அதுக்காக கிலோ கணக்கில் போடுறோம் சும்மா ஒரு பேருக்கு ஒரு கொஞ்சம் போடுறோம் இனிப்பு பண்ணுறதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டால் உப்பு இந்த இனிப்பு இதை வந்து காட்டும் அதுக்காக தான் அதை போடுறது பொதுவாக வந்து இங்கே இந்தலா சாமானும் ஒரு புளிச்ச ரொட்டி செய்கிறேன்னு சொன்னால் புளிச்ச ரொட்டி வாழைப்பழ ரொட்டி பாருங்க இது பச்சை அரிசிமா இது வறக்கிறதுக்கு ஒன்றும் செய்ய இல்லை சோப்பரிசி மாவு செய்யலாம் நாங்கள் வெள்ளையில் செய்கிறோம் இது வந்து அந்த மாவின் குறுநல் ஓகே அடுத்த பாருங்க இது வாழைப்பழம் நீங்கள் என்ன வாழைப்பழம்னாலும் எடுங்க பிரச்சனை இல்லை இது சீனி அப்புறம் நீங்கள் வடிவை காட்டு இல்லைன்னு சொல்லுவீங்க அதுக்காக தான் திருப்பியும் எடுத்துருக்கா காட்டுறோம் உங்களுக்காக ஓகே வடையாக கவனிச்சுக்கோளுங்க இப்போ நல்ல சுடு தண்ணி விட்டு கிண்ட வேணுமாம் இது அவிக்கிறதுக்கு வடையாக பாருங்க புக்க கிண்டுறப்பல அடுப்பில் வச்சு கிண்டுற இல்லை அடுப்பில் வச்சு கிண்டுறாங்க இது குறுநல் அண்ட வழியாக கிண்ட தேவையில்லை கையால மிக்சருக்கு போட்டு அடிக்கலாம் அதிசி பாக்குறா பிரச்சனை இல்ல மிக்சர் கேயோ மிக்ஸி கே பாத்தியலோ இது 2 நிமிஷம் ஆவிக்க வேணுமா அது சுடு தண்ணி போட்டு வச்சுக்கறாங்க இது இப்பவே ஆவிஞ்ச மாதிரி வந்திருக்கு கொஞ்சம் தேவையடி ஆவிஞ்சிருக்கு நான் மூடி விட்டுடாக சுடு ஆறாம் ஆவிக்கிட்டு வந்து நீங்க ரெண்டு வாக்க கூடி இருக்காதீங்க வெயிட் ஓகே அரிசி மாவு போட்டு எல்லாம் குழையல் நடக்க போகுது பாருங்க அரிசி மாவு போட்டாச்சு தேவையான அளவு சீனி போடணும் போடுறது இல்லை கணக்கெல்லாம் வாழைப்பழம் போடுற முடியும் சீனி கணக்க போட தேவையில்லை அடுத்த வாழைப்பழம் எங்களது தேவைகளுக்கு ஏதாவது பண்ணி வந்தால் அதை தங்கட தேவையாக்கி போயிருந்தேன் கத்தி பண்ணி வந்தால் கத்தின் கதை முடிஞ்சுது இப்போ இது பண்ணி வந்து கொடுத்தாக்க நீ இதுகிட்ட கதை முடிக்க போகிறது ஆ அவிஞ்சிட்டு தான் பாருங்க அவிஞ்சு சாதுவை கடிக்க கடிபடுவோம்மா சாதுவை கடிபட்ட தானே நல்லா இருக்கு முதல் குலை இதான் இருக்கும் நம்மளா கையால பிணியாக வேணும் அதனால கையால பிணியில வசதி வாய்ப்பு கூட்டிட்டு தான் போகக்கூடாது கண்டுபிடிச்சவன்
இந்த பதத்தில் குழச்சா சரி, இப்போ புளிச்சோல் ரொட்டிக்கு ஊத்த சரி. இது இனி ஆறு மணத்தியாலாம் புளிக்க வைக்கணும். இப்படின்னா சுடையதா நீங்கள் ஆறு ரூபா கூட அரை உடனடிய சுட்டிங்களோ, அது அப்புறம் புளிக்காத ரொட்டியாக போயிடும். எனக்கு தெரியும் என்ன ரொட்டியாக வேணும். இது ஆறு மணித்தேலாம் புளிக்க வைக்கணும். நாங்கள் ஆறு மணித்தேதால திருப்பவங்கூட தொடர்றோம். அப்படி நல்லா கூழ் அடிக்க ஒன்று அடித்து போட்டு வச்சா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னு அப்புறம் வாழைப்பழம் புரிம்பா, அப்புறம் அரிசிமா புரிம்பா வந்துடும். ஓகே, இதான முடிஞ்சு, இதான முடி வைக்கிறது அப்படியே வச்சு. ஓகே, ஆறு மத்தியாவது பிறகு சந்திப்போம். நாங்கள் முதல் குழச்சி வச்சுக்கோமென்னு சொன்னாங்களோ, ஆறு மத்தியாவது பிற பார்ப்போம், ஆறு எட்டு மத்தியாவது பிற பார்ப்போம்னு சொன்னாங்களோ இல்லோ, அந்த அம்மா தான் இந்த அம்மா. இப்போ வந்து இப்போ ஆறு மத்தியானம் ஆகிட்டு, எட்டு மத்தியானம் ஆகல, ஆறு மத்தியானம் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் புளிச்ச ரொட்டி சுட போகிறோம் பாருங்க, சூப்பராக அடுப்பில் சட்டி வச்சுக்கு, நல்லா ஹீட் பண்ணி இருக்கு பாருங்க. கொஞ்சம் 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 கூட விட்டுட்டா இது குறைக்க வேணும். ரெண்டப்புறம் பொரிஞ்ச மாதிரி வந்துடும். சட்டியில விட்டாங்க இப்படி, சட்டியில் ஒட்டாத படிக்கு எண்ணெய் நின்றா சரி. என்ன அப்புறம் எண்ணெயாக இருக்கும். இந்த இது நான் விட்ட சொத்து எண்ணெயில் எல்லாம் விட்டு வச்சுக்கிறாக்கு, எல்லாம் மூடி விடுவோம்மா. ஏன்னா மேலே அவியோணுமெல்லோ, அதுக்காக தான் மூடி வைக்கிறேன். அதுக்காக மூடி வச்சுக்கிறாக்கு. இப்போ மேலாலே அவி ஆகிட்டுரும் பிறகு, அதுக்காக தான் அது சாதா கோப்பை மேலே மூணு கோப்பை முடிச்சுட்டு தான் உள்ளுக்க சாரி ஓகே பிரட்டி விடுவோமா. எல்லாம் சாவா கொஞ்சம் ஆ பேருக்கு தண்ணி விளந்துருக்கு அந்த தட்டில. இதை இப்படியாட்ட விளந்துராட்டி விடுவோம். கிட்டத்தட்ட தோசை மாதிரி எண்ணெய் விட்டா கொஞ்சம் காணா போடுறதா தான் போயிருக்கு. இல்லை போய் இப்போ எண்ணெய் விட எல்லாம் போய் இருந்தாக்கணும். இன்னும் 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 ஏன் ஆகும் சார் இல்லை அப்படிக்கிறதான் இந்த ஒட்டு படம் எல்லாம் ஒட்டு வளர்ந்து இந்த இதுக்கும் நடுவில் எரிஞ்ச மாதிரி காட்டும் இல்லை எரிஞ்ச மாதிரி காட்டப்படும். இந்த ஆவியிலையும் இந்த விட்ட சொட்டு எண்ணெயிலும் அவிஞ்சு பொரிக்கும். அப்படிதான் பிடிச்ச ரொட்டி நல்லா இருக்கு. தடிய எண்ணெய் விட்டு பொரிக்கலாம், ஆனால் பொரிச்சா அது சரியா எண்ணெய் எழுத்துறோம். வாழைப்பழம் போட்டது பிறகு நீங்கள் எண்ணெய் புளிஞ்சியான எடுக்க வேணும். நீங்கள் கெதியாக சுடுறதா இருந்தால் அப்பச்சோடா போட்டு மூணு மணி தேதியில் வச்சுட்டு சுடலாம். நான் அப்பச்சோடா பாவிக்கிறது இல்லை. அப்பச்சோடாவோ பெருமுறுத்துக்கு ஆகிய எந்த ஒரு இதுவும் போட இல்லை. நோமலாக அடித்து நோமலாக வச்சு வச்ச மட்டும்தான். அது வந்து அவசரம் தேவையில்லா தான் அப்பச்சோடா போடணும். அப்போ போட ஆ குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அப்படியெல்லாம் செய்யக்கூடாதான் பிறகு சரியில்லாம வந்துடுமா. கண்ணேரம் கூட தேவையில்லடா கண்ணாவியே. ஓ பாருங்க இன்னொருக்கா போட்டு காட்டுறேன். ஆக எண்ணெயை குறைச்சி விடாமல் ஓரளவுக்கு எண்ணெய் மாதிரி விடுங்குவேன். ஏன்னா உங்களை சட்டியோடு ஒட்டிடும் பிறகு எண்ணெய் விடாமல் ஒட்டிங்க வேண்டாம். அதுக்கிறேன்
சரி இது இப்போ வந்து வெளியே இல்லை வெளியே இல்லை வந்து இப்படி தான் எடுக்க போகணுங்கிற வழி இல்லை ஏன்டா உள்ளுக்கு அவிக்க ஒன்றும் இல்லை அதுக்காக பாங்க எப்படி இருக்கான்னு சொல்லி இப்படி இல்லை இதை பிச்சு இப்படி காட்டுறது பார்த்தீங்களா இப்படி பொங்கி போய் கிடக்குன்னு சொல்லி இது வந்து ஒன்றுமே போடாமல் இப்படி பொங்கி வந்திருக்குன்றேக்க இதுவே நீங்கள் பேக்கிங் பவுடர் போட்டிருந்தா இன்னும் பொங்கி வந்திருக்கும் இதுக்கு மட்டும் போறேன்னா சாப்பிடக்கூடாது கேக்குக்கு மட்டும் போறேன் கேக்குக்கு இப்படி வேண்டா விட்டா என்ன ரோஸ் கலர் நேற்று கொக்கிசி குளிச்ச ரோஸ் கலர் பழனி கலர் ஆனால் இது கலர் போடுறே இல்லை ரவி ஜோசிமே என்ன புளிச்ச ரொட்டினா அறுவில் ரோஸ் தாமே ஆயில சிவா பரிசுமா வந்து நான் கேட்டு தடுத்துட்டு போடு நான் பஞ்சிறேன் இந்த பாருங்க அடுத்ததும் வெயிட் வெயிட் நிப்பாட்டு இன்னும் சாப்பிட்டா போயிடு வரேன் அதுக்கு போடுவோம் திருப்பி விடுவோம் இறையில முதல் நான் அவதானிக்காதபடியாக அஞ்சு வச்சு காட்டினா தான் நான் கலக்கு அதை பொருத்தம் சரியாக இருக்கும் ஐம்பூதங்கள் காட்டு நிலம் அது மாதிரி அஞ்சு பலகாரம் தெரியுதோ நானும் ஜொண்டி எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருக்கேன் நான் பொறுமை இல்லை ஓகே இது வாழைப்பழம் நீங்களும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கோ நல்ல சுவையாக இருக்குது இதை விட சொல்ல தெரிய இல்லை உடம்புக்கும் ஹெல்த்தி எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வெல்வெட்டினை அமுக்குங்கோ ஷேர் பண்ணுங்கோ நன்றி வணக்கம்.